வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பீகார், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியா கூட்டணி அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான். ஏன்னா இதை கட்டமைக்கிறத பெரிய பங்கு பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து பீகாரில் ஒரு 40 தொகுதிக்கு, இதுக்கு தமிழ்நாடு மாதிரி, அதனால மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. பிஜேபி குறுகிய காலத்தில் வேகமாக வளர்ந்துருச்சாங்க. இப்படி காங்கிரஸ் ஒரு காலத்தில் கோல வச்சுட்டு இருந்துச்சு, ராஷ்ட்ரிய ஜனதா தள இருந்துச்சு, ராஷ்ட்ரிய ஜனதா லல்லு பிரசாதாவோ மிகப்பெரிய தலைவராக இருக்கும் போது திடீர் நிதிஷ்குமார் வந்தார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் தொடர்ந்து 10வது ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, நிதிஷ்குமார் போன எம்பியில் வந்து பிஜேபியோட நின்னார், இப்போ வெளியில் வந்திருக்கார். அங்கே பிஜேபியோட நிலைமை என்ன? பிஜேபி போன தேர்தலில் ஹியூஜ் மார்ஜின், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா 40 தொகுதியில் பீகாரில் போன தடவை நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்க பெற்ற வாக்குகள், இவர் வந்து 17 தொகுதியில் நின்று பிஜேபி 17 ஜெயிக்கிறாங்க எம்பியில், அதேமாரி நிதிஷ்குமார் 17 நின்று 16 ஜெயிக்கிறார். அப்புறம் லோக் ஜனசக்தி, ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி, 6, அவங்க 6 ஜெயிக்கிறாங்க. அதாவது ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க, ராஷ்ட்ரிய ஜனதாத்துக்கு இடமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த கருத்து கணிப்பில் பிஜேபி கூட்டணிக்கு 24 தொகுதி, இப்போ இருக்கக்கூடிய அதாவது நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கிறதுக்கு 16 தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு. பரவாயில்ல, பிஜேபி நல்லா ஏற்றமாக இருக்கே அப்படிங்கும் போது அதில் ஒரு ட்விஸ்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக ஏன் இந்த ட்விஸ்ட்னா, இந்த 24 இவங்க சொன்னாங்கல்ல பிஜேபி கூட்டணிக்கு 24 அப்படின்ட்டு, அதுவே இவர்கள் எடுத்த முறையும் தவறு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதற்கு பிறகு வந்த அப்டேட். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மிக மிக முக்கியமாக கருதக்கூடிய நிறைய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி தனிச்சு களம் கால முயற்சி பண்ணுறாங்க. யாருக்கும் இன்றைக்கி பிஜேபி சீட்டில் இல்லை, அதிருப்தியில் இருக்காங்க. அதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போஸ்டர் யுத்தம்லாம் நடந்தது. இப்போ பிஜேபியோட வந்து சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தலைவராக போட்டு, அதாவது பிஜேபியின் முகமாக, இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பிஜேபிக்குன்னு ஒரு முகம் இருப்பாங்க மேக்ஸிமம். அவங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி, ஆனால் பீகார்ல ஒரு பெரிய ஒரு முகம் இல்லை டெல்லி மாதிரி. இப்போ டெல்லியில் வந்து காங்கிரஸுக்கு வந்து சீலாஜி சிச்சிருந்தாங்க, அப்படிலாம் பெரிய ஒரு லீடர் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு தலைவர் பீகாரில் இல்லை. இந்த சௌத்ரி அவர்கள் ஏற்கனவே வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் இருந்தவரை போட்டிருக்காங்க. அவர் இப்போ டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காரு. என்ன இப்போ சிக்கல் வருதுன்னா, இவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு 24-16 அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. இன்னொரு சேனல், அதாவது வந்து பீகாரில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க 30 தொகுதிகளில் இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் இவங்க கிடைக்கும், இவங்களுக்கு 10 தொகுதி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, யார் இன்றைக்கி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு குறிப்பிடும்போது அவர்கள் அனைவரும் குறிப்பிடுவது மோடி அவர்கள் இல்லை. அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் லோக்கல் பாலிடிக்ஸ் வேறு, சென்ட்ரல் வேறு. இதுதான் அங்கே வந்து போன தடவை பிஜேபி 17 நின்று 17 ஜெயிச்சது. ஏன்னா மோடி அவர்கள் மீண்டும் வரணுன்ட்டு. ஆனால் 17 நின்று 16 தான் ஜெயிக்க முடிஞ்சது நம்ம நிதிஷ்குமாரால். ஏன்னா ஒரு தொகுதியை லாலு கைப்பற்றிட்டாங்க. போன தடவை இருந்த ட்ரெண்டு வேற, இந்த தடவை இருந்த ட்ரெண்டு வேற. எப்படி இந்த ட்ரெண்டு மாறுச்சு? நிதிஷ்குமாருக்கு பெரும்பான்மையாக, நிதிஷ்குமார் சமுதாயம் கருமி, அந்த கருமி சமுதாயத்தில் 3% தான் இருக்காங்க. யாதவர் ஒரு 12% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 16%. ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டவங்க அந்த கருமி, அப்புறம் பூமியார், அவங்க ஒரு 18% இருக்காங்க. இந்த பூமியாரும் கருமி இவர்களும் பேக், அதப்புறம் இவங்க பிராமணர், பிராமணர் அப்புறம் வந்து வீரசைவர் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. இவங்க இவங்க எல்லாம் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் பிராமின்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு. இந்த உயர் ஜாதியினர் ஓட்டு அப்படியே பிஜேபிக்கு வலுது. அது கூட நிதிஷ்குமார் சேர்றதுனால யாதவர்களுக்கு எதிரான வாக்குகள் மொத்தமாக வந்து அந்த கூட்டணிக்கு போச்சு. நிதிஷ்குமார் பிஜேபிக்கு போனதில் ஓட்டு போட்டதுக்கு காரணம் யாதவர்கள் மொத்தமாக ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் இருக்காங்க. யாதவர்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பூமியார், கருமி ஏற்கனவே அவங்க எல்லாம் சேர்ந்து பிராமின் சேர்ந்து மொத்தமாக ஜெயிச்சது ஹியூஜ் மார்ஜின். அதுவும் இல்லாமல் பிரதமர் மோடி அப்படின்ட்டு. இங்கே இப்போ ஒரு சிக்கல் வருது. என்னென்னா, 16% இஸ்லாமியர்கள், யாதவர்கள், கருமி, இந்த கருமிங்கிறவங்களை வந்து பாதி வந்து இப்போ பிஜேபிக்கு போயிடுச்சு, அது நம்ம இந்த பூமியார், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து யார் பிரதம வேட்பாளர்னா மோடி அவர்கள் வரக்கூடாது. இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கிறத நம்ம களத்தில் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ எதிர்கட்சி, அதாவது நம்ம மோடி அவர்கள் இருக்கார்,
பெரிய அணி யாரும் இல்லை, பிஜேபியை தவிர பெரிய அணியார் லோ அவருடைய இவர் லல்லு நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் பையன், அவருக்கு பெரிய கட்சியில் அவரு. அப்புறம் மஞ்ச் இங்கேருந்து வெளியில் போனவர், நிதிஷ்குமார்கிட்ட சண்டை போட்டு வெளியில் போனவர். இப்படி ஜாதி சங்கங்களை வைத்து ஒரு கட்டமைப்பை இன்றைக்கி பிஜேபி வைக்குது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கும்போது பிசி அதாவது பிசி எம்பிசி இந்த மாதிரியான சம்பவம் அவங்களே கிட்டத்தட்ட 51% இருக்காங்க. பிராமணர்கள் ஓட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக உயர்ந்த தட்ட மக்கள், அந்த ஓட்டு மட்டும்தான் இன்னைக்கு பிஜேபிக்கு போகுது. பிராமணர்கள் ஓட்டு அதாவது பிஜேபி நிற்கிற இடத்துல லோக் ஜன சக்தியில் இருக்கவங்க ஓட்டு போட மாட்டாங்க. சரி, போன தடவை ஏன் போட்டாங்க, போன தடவை நிதிஷ்குமார் இருந்தார் அதனால நிதிஷ்குமார் இருக்காரு அப்படிங்கிறதுனால அவங்க ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை அது இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, மண்ணின் மைந்தர்களை பிஜேபி அசிங்கப்படுத்துது. லல்லு பிரசாத் யாதவை நீங்கள் சிறைக்கு அனுப்புனீங்க, இப்போ ராபரி தேவி அவங்க வீட்டில் இருக்க பசங்க எல்லாத்து மேலேயும் அமலாக்கத்துறை. இதில் குறிப்பாக இன்றைக்கி வந்து வெளிப்படையாக யாரை கேட்டாலும் ஒன்றே ஒன்று தான், அடுத்து அநேகமாக எம்எல்ஏ சீட்டு வந்ததுன்னா தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வருவார். போன தடவை மயிரிலையில் தான் அவங்க விட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு யாதவர்கள் அப்படியே ஒட்டு மொத்தமாக போடுறாங்க. தேஜஸ்வி யாதவுக்கு யாதவர்கள் 10, இஸ்லாமியர் 16, அதுக்கப்புறம் ஏற்கனவே இன்னும் பழங்குடியினர் 2% தான் இருக்கு, அவங்க ஓட்டலாம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு ஒரு இடம் தான் பீகார். இப்போ மோடி அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஒருத்தர் அவர் சௌத்ரிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு, அவருக்கு வந்து கிளீன் இமேஜ் இல்லை, கிளீன் இமேஜ் உள்ளவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இங்கே அண்ணாமலையே கிளீன் இமேஜ் உள்ளவர்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து என்னென்னா, அவர் ஏற்கனவே ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் இருந்து ஜனதாதளம் எல்லா கட்சியிலும் இருந்தவர், யங் லீடர் தான். ஆனாலும் அவரால் இவங்களுக்கு இணையாக டஃப் கொடுக்க முடியல. ஏன்னா அவரை விட எங்காக இருக்கக்கூடிய தேஜஸ்வீங்க கட்சி தலைவராக இருக்கார். இது வந்து மிகப்பெரிய பலவீனம். நீங்கள் அந்த சர்வே எடுத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது மிக 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 முக்கியமான விஷயம், மேலே ஆட்சி மாற்றம் வரணும். இன்னும் குறிப்பாக நிதிஷ்குமாரை காயப்படுத்திட்டாங்க, நிதிஷ்குமாரை அசிங்கப்படுத்திட்டாங்க, கோபம் அங்கே இருக்க மக்கள் இருக்குது. இந்த மதுக்கடை ஒழிப்பில் நிறைய திட்டங்கள் இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் நல்லா தான் பண்ணிட்டுருக்கார். நீங்கள் அந்த கருத்துக்கணிப்பில் அதுவும் இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த கருத்துக்கணிப்பு நடத்தினதே அந்த 24 சொல்கிறதே பிஜேபிக்கு ஆதரவானதான். ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து 2-3 ஸ்டேட்டில் ஏற்கனவே கர்நாடகத்தில் கூட இவங்க பண்ணாங்க, அப்போ வந்து தொங்கு சட்டசபை அமையன்னு அவங்க சொன்னாங்க. அதனால் இவர்கள் 24 போட்டாவே நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 10 சீட்டுக்கு இறக்கி தான் வச்சுக்கலாம். இப்போ லோக்கலில் இருக்கக்கூடியவங்க நம்ம சொன்னோம்ல, அவங்க ஏற்கனவே இந்த நிதிஷ்குமார் இந்த தேஜஸ்வி யாதவ் பிரச்சனை இந்த மோடி அவர்கள் பிரச்சனை வரும்போது ரெண்டு பக்கமும் ஆதரவாக தான் செய்தி போட்டாங்க. நெடுநிலையான சேனல் தான் அது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும் வைக்கக்கூடிய கோஷம் ஒரே கோஷம்தான், மோடி அவர்கள் பிரதமராக வரக்கூடாது. ஒன்று, இந்த வடமாநில தாக்குதல் கீக்குதல் எல்லாத்தையும் தள்ளி வீடியோ போட்டு வேணுனே இவங்க வந்து கம்யூனல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற வலுவான கோஷம். இன்னும் குறிப்பாக சொல்லணும், மொத்த கம்யூனிட்டியும் உயர்ஜாதிக்கு மனப்பான்மைக்கு எதிரான கம்யூனிட்டியில் ஒன்று சேருது. உயர்ஜாதியினர் கம்யூனிட்டியில் போய் இவங்க நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய லோக் ஜன அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் ஓட்டு போட மாட்டான். இன்னும் குறிப்பாக ராம்விலாஸ் பாஸ்வான் பையனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆகிருக்கும் போது இப்போ வேக வேகமாக கூப்பிட்டு அவங்கள வந்து அந்த கட்சியெல்லாம் கூப்பிட்டாங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய 40 தொகுதியில் இப்போ எலெக்ஷன் வச்சாங்கன்னா குறைஞ்சது 30 தொகுதியை இன்றைக்கி வந்து லல்லு பிரசாத் யாதவ் நம்ம நிதிஷ்குமார் கூட்டணி வெல்டும். அதாவது நம்ம சொல்கிறது ராகுல் காந்தி பதவி பறித்தது பதவி கொடுத்தது இந்த மணிப்பூர் விஷயம் இல்லாத போது இப்போ என்ன நிலவரம் வரும், இப்போ ஹரியானாலாம் பிரச்சனை வரும்போது மோடி நம்ம சொல்கிறோம் பிராமணர்கள் ஒட்டு மொத்தமாக இந்த தடவை அவங்க பேசக்கூடிய எல்லாரும் வந்து பிராமணர்கள்ட்ட 10 பேர்கிட்ட கேட்டால் 10 பேரும் பிஜேபி தான். அதேமாதிரி நீங்கள் வந்து யாதவர் இஸ்லாமியர்கள் கேட்டால் முழுக்க முழுக்க எல்லாரும் இஸ்லாமியர்கள் சொல்லவே தேவை, முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து இவங்க பின்னாடி இருக்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. என்னென்னா அங்கே வந்து எது தடிக்க ஆள் இல்லை, இப்போ பிஜேபியில் வந்து பிஜேபி மட்டும்தான் இறங்கி பேசணும். உங்களுக்கு தெரியும் எப்பயுமே அது களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க யார், உயர்ஜாதியினர் இறங்கி வேலை பார்ப்பாங்க. கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறவங்க யார், உங்களுக்கு தெரிஞ்சு பிசி எம்பிசி இவங்க தான் வேலை பார்ப்பாங்க. ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு அவங்க பையனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதில் 3-4 டிஸ்ட்ரிக்டில் தான் வலுவாக இருக்கார். மஞ்சி அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இறங்கி அடிக்கிறதுக்கு லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இறங்குது, இஸ்லாமியர்கள் இருக்க இறங்குது, பழங்குடியினர் இறங்குவாங்க, கருமி இறங்குவாங்க. இது எல்லாம் இன்றைக்கி வந்து நிதிஷ்குமாருக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு பெரிய இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பெரிய வலிமை மிக்கதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பீகாரில் மோடி அலை வந்து மிக மிக மங்கி போய் திண்டாடி கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுதுல, ஆனால் ஒரு விஷயம்
பீகார் நான் போன தடவை வந்த சீட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி கிடைக்காத நிலைமை தான் இருக்குது. அது வந்து அவங்க போன தடவை வந்து ஃபுல் இன் ஃபுல்லு வந்தாங்க நிதிஷ்குமார்லாம், இப்போ அந்த மாதிரி இல்லைங்கும் போதே அங்கே சீட்டு குறையிறது பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இன்னும் குறிப்பாக மற்ற மாநிலங்கத்திலலாம் வலுவூட்டுறதுக்கு பிஜேபி எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் பீகாரில் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பீகாரில் போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா ஏற்கனவே கை வச்சு தேஜஸ்வி யாதவ் வீட்டில் கை வச்சு அது சிக்கலாகி போச்சு. பாருங்கள் யாதவ் வீட்டிலலாம் கை வைக்கிறாங்க, நம்ம என்ன இது பண்ணுறாங்கன்னு இப்போ அங்கேயே பிரச்சாரம் போயிடுச்சு. நாங்கள் எதுக்கும் தயாரான வேறு சொல்லிட்டார், இனிமேல் என்ன அமலாக்கத்துறை அனுப்புவீங்க. இன்றைய நிலைமையில் பீகாரில் பிஜேபி வேகமாக தள்ளாடி கொண்டிருக்கிறது. இப்படியே போச்சுன்னா இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி இருக்குல்ல அவங்களும் இன்னும் நிறைய இடம் கேட்கறதா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.